அனைவருக்கும் வணக்கம். காடு வெட்டி இந்த படம் வந்து ஆரம்பத்திலேருந்து முடிஞ்சு சென்சார் வரைக்கும் நான் இருந்திருக்கேன். பட் ஆரம்பிக்கும் போது நான் இருந்த ஒரு சூழ்நிலை பொசிஷன் வேறு, பட் இன்றைக்கி ஃபங்க்ஷன் நடக்கிறப்போ நான் இருந்த ஒரு பொசிஷன் வேறு. என்னென்னா உங்களுக்கே தெரியும், நான் அரசியலில் இருந்தேன், நிறைய அரசியல் சார்ந்த நிறைய கருத்துக்கள் பேசியிருக்கேன், அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து இந்த அரசியல்லாம் விட்டுட்டு திடீர்னு வெளில வந்து ஸ்பிரிச்சுவலு சினிமா அந்த ரெண்டு போட்டு போதும் அப்படின்னு நினச்சிருக்கிறப்ப நம்ம ஆரம்பம் வந்து இசைவெளி நிகழ்ச்சி வச்சார். முதல்ல வந்து நான் வந்து வரலன்னு தான் சொன்னேன், ஏன்னா இப்போ தான் ஏதோ இந்த கான்ட்ரவர்சிலாம் மாட்டாமல் தப்பிச்சு இந்த பக்கம் ஆன்மீகம் முருகன் பேசிகிட்டு இருக்கோம், திரும்ப நம்ம அதுக்குள்ளே வந்தால் எதனா தப்பாயிடுமோ அப்படின்ற மாதிரி எனக்கு உள்ள ஒரு யோசனை இருந்துச்சு. அப்போ ஃபஸ்ட்டு நான் வரலன்ட்டேன், அப்புறம் சரி வரேன், நான் எதுவும் பேசலை, கெஸ்ட்டாக மட்டும் வந்துட்டு போகிற ஆரம்பம் பண்ணேன். எங்கே இருக்கிற டைரக்டர் வாங்க வரேன்னு சொன்னேன். அது காரணம் என்னென்னா, இவரோட பெரிய முருக பக்தி, முருகர் உத்தரவு கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த ஃபங்க்ஷனில் வந்து நான் பேசுனே சொன்னேன். ஏன்னா ஒரு இயக்குனர் ஒரு படம் பண்ணுறதுக்குள்ளே எந்தெந்த கஷ்டம்லாம் அனுபவிக்கணுமோ எதெல்லாம் அனுபவிக்கக்கூடாது அத்தனை அனுபவிச்சா, அப்படி கண்ணுக்கு நேராக நான் பார்த்தேன். அதுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. எந்தெந்த வகையில் துன்பம் அனுபவிக்கக்கூடாதோ, எந்தெந்த வகையில் சோதனை வரக்கூடாதோ, அந்தந்த வகையிலாம் சோதனை. உதாரணத்துக்கு வந்து ஒரு நாள் நான் காலையில் 5 மணிக்கு கோயிலுக்கு போகிறேன், கோயிலில் இருக்கார், என்ன ஆரம்பம் கொண்டேன், படம் பிரச்சனை. ஆல்ரெடி நான் அந்த சென்சார் பிரச்சனைலாம் இருந்தேன். நாளைக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றோம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, வாங்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் போனால் காலையில் ஒரு ஃபோன் வருது, இந்த படத்துக்கு வந்து ஒரு வழக்கு போட்டாங்க, சர்டிஃபிகேட் கிடையாதுன்ட்டு. சரி வழக்கு தானே சொல்லி சாதாரணமாக போனால் எவ்வளோ 3 மாதம் ஆயிடுச்சா, 8 மாதம் பாருங்கள், 8 மாதம் அந்த மனுஷன் வந்து அவ்வளோ பெரிய வேதனை அனுபவிச்சார். விடிய காலத்தில் நான் கோயிலுக்கு போகும்போது கோயிலில் இருப்பார். அப்போ யாராவது என் நண்பர்கள் யாருன்னா கோயிலுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு 12 மணிக்கு அவங்க கூட நான் கோயிலுக்கு போனேன், அப்பயும் கோயிலில் இருப்பேன். அப்படி என்ன காரணம், வீட்டுக்கே பிள்ளைங்கள நான் மனசே சரியில்லை, இந்த படத்தை வந்து என்னை நம்பி நிறைய பேர் முதலீடு பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் போட்டிருக்கேன், இல்லை என் வாழ்க்கை அடங்கியிருக்கு, என் வாழ்க்கை மட்டும் இல்லாமல் பல பேரோட வாழ்க்கையில் அடங்கியிருக்குன்னு. சரி நைட்டு எதுக்காவது ஒரு ஃபோன் பண்ணி என்னாச்சு இந்த சென்சார் சம்மந்தமான பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, இது யார் சொன்னா அப்படின்னு கேட்கும்போது அப்பயும் கோயிலில் தான் இருப்பா. அப்படி கிட்டத்தட்ட ஒரு மாதம் இவர் அந்த கோவிலையே இருந்து முருகன்ட்டு வேண்டி கடைசியில் அவருக்கு ஒரு முருகர் ஒரு பெரிய அருள் பண்ணார். ஏன்னா எந்த வடப்பண்ணி கோயிலில் ஒரு மாதமாக உட்காந்தாலும் அதே வடப்பண்ணியில் இவரோட ஆடியோ லான்ச் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்குது. ஏன்னா அது ஒரு பெரிய அதிசயம், அதே வடப்பண்ணியில் இவ்வளோ எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியம். கமலா தேட்டரில் வைக்கிறேன்னொடனே இப்போ ஒரு ஏன்னா பெரிய படங்கள் மட்டும் தான் கமலா தேட்டரில் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக இதுவும் பெரிய படம் தான். இது மட்டும் இல்லாமல் இவரோட சென்சார்ஸ் அந்த பிரச்சனை 8 மாதமாக போராடி என்றைக்கு இவருக்கு ஃபோன் வருது அப்படின்னா எல்லா பிரச்சனையும் சரியாகி சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கேன்னு சொல்கிற அன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை, அதுவும் முருகர் ஒரு நாள் தான். ஸோ முருகர் இவருக்கு உண்டான எல்லா அருளும் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த படத்தில் எடுத்தது எல்லாம் நல்லது கெட்டதுக்கு பொறுப்பு அவர் தான், வேறு யாரும் காரணம் கிடையாது. இது படம் வந்ததுக்கப்புறம் ஒரு விதமாக பேசப்படலாம், என்ன வேணாலும் பிரச்சனை வரலாம், அதுக்கு முழு பொறுப்பு அவர் தான். மீடியா நண்பர்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன், என்னென்னா நான் முதல்ல பேசினேன், நான் வந்து இவ்வளோ தூரம் இந்த படத்துக்கு பேசினேன், இதெல்லாம் இவங்கெல்லாம் பின்னாடி இருந்து பண்ணுறாங்க, அந்த கட்சி இந்த பண்ணுது, இந்த கட்சி பின்னாடி இது பண்ணுன்னு சொல்லி எதுவும் யூடியூப்பில் தலை போடாமல் நான் என்ன சொல்லணும் அது சம்மந்தமாக போடுங்க. நன்றி, வணக்கம். குறிப்பாக இன்னொரு 2 பேரை சொல்லணும், இந்த படம் நான் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தது இந்த படத்தில் கேமராமேன் புகழேந்தி ஒரு இன்டர்வல் ஷாட் வச்சுருப்பாரு. நான் மறந்துட்டேன், அந்த இன்டர்வல் ஷாட் வந்து பெரிய ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த படங்கள் பண்ணுற படத்தில் நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். சிறு முதலீட்டு படங்களில் வந்து அந்தளவு குவாலிட்டியாக பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் அதை திரும்ப கேட்டேன், அந்த ஷாட் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கேன், இது யார் அந்த ஐடியா கொடுத்தான்ட்டு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பார். நீங்களும் படம் பார்க்கும்போது அந்த இன்டர்வல் ஷாட் உணர்வீங்க. அதே மாதிரி சுபாஷ் பற்றி சொல்லி ஆகணும், சாப்பாடு தூக்கம் இல்லாமல் இந்த படத்துக்காகவே தினமும் வேலை இருக்கோ இல்லையோ இந்த படத்துக்காக சுற்றிக்கிட்டே இருப்பார், ஏதாவது ஒன்று பண்ணி சரியாயிருந்தா. அப்புறம் மகேந்திரன் சார், ரீசெண்ட் டேஸ்லாம் அவரை நான் பார்த்தேன், மகேந்திரன் சார் ரொம்ப வேதனைப்பட்டார் இந்த படத்துக்காக. அவர் ஊர் தர்மபுரியில் ஒசூர்லேருந்து டெய்லி கிளம்பி வந்துடுவார் இந்த படம் பிரச்சனைக்காக. சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, கிளம்பி வருவார், வந்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க, கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரியே ஒரு 2 மாதம் அவருக்கு ஓசூருக்கும் சென்னைக்கும் சுற்றிருக்காரு. இவங்களோட உழைப்பு எப்பயுமே வந்து ஒரு படம் வந்து என்ன சொல்ல வருதுன்றது முக்கியம் இல்லை, பட் ஒரு உழைப்புக்கு வந்து எப்பயுமே ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், முயற்சி வந்து திருவினையாக்கும். அந்த வகையில் அவங்க கடுமையான உழைப்பு போட்டிருக்காங்க, அந்த உழைப்புக்கேற்ற பலனை இவங்க அனுபவிக்கணும்னு நான் முருகரை வேண்டிக்கிறேன். நன்றி.